ஆனா சிவபக்தரால் ஆகப்பட்டவர்கள் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் நீயே போதும் இறைவா அப்படின்னு சரணடைய தயாராக இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க தான் அந்த இடத்துல உண்மையான சிவபக்தர்கள் ஆகிறார்கள். ஏன் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புற உலகத்தில் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை தவிர்த்து நிலையான சிவத்தை நாம் அடையப் போகின்றோம், அவருடன் இருக்க போகின்றோம், அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த மரணம். எது உண்மையானது? நமக்குள் இருக்கின்ற இறைவன், நமக்குள் உறைந்திருக்கின்ற அந்த சிவம் மட்டுமே உண்மையானது. சிவனுடையாரா இருக்கிறது அவ்வளவு சாமானிய ஆனா சிவபக்தரால் ஆகப்பட்டவர்கள் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் நீயே போதும் இறைவா அப்படின்னு சரணடைய தயாராக இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க தான் அந்த இடத்துல உண்மையான சிவபக்தர்கள் ஆகிறார்கள். ஏன் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புற உலகத்தில் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை தவிர்த்து நிலையான சிவத்தை நாம் அடையப் போகின்றோம், அவருடன் இருக்க போகின்றோம், அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த மரணம். எது உண்மையானது? நமக்குள் இருக்கின்ற இறைவன், நமக்குள் உறைந்திருக்கின்ற அந்த சிவம் மட்டுமே உண்மையானது. சிவனுடையாரா இருக்கிறது அவ்வளவு சாம